இது ஏதோ புது காடு வரா மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ள யார் நம்ம அண்ணன் மாதிரி தெரியுது. அண்ணன் தான் நினைக்கிறேன். எப்பயும் பைக்ல தானே வருவாரு. அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே? ஏய் நீயாடா அண்ணே, புதுசா கார்லாம் வந்திருக்கீங்க? ஆமாடா, புதுசா கார் வாங்கியிருக்கேன். ஆளே மாறிட்டியண்ணே. ஆமாடா, அழைப்பா இதே மாதவன் மாதிரி ஆயிட்டீங்க. ஏய் ஏதோ அப்படி ஷேவ் பண்ணிட்டேன்டா, அதனால அப்படி இருக்கேன். அதனால மறு வைக்கும் போது ஒரு துளசி, வெச்சக்கு அப்புறம் ஒரு துளசிங்கிற மாதிரி ஒரு கெட்டப் சேஞ்சில் வந்திருக்கீங்க. என்னண்ணே புதுசா கார் வாங்கியிருக்கீங்க, தம்பிட்ட ஒரு வார்த்தை சொல்லல? ஏய் நானே இப்பதான்டா வாங்கியிருக்கேன். இன்னைக்கு தான் காரையே எடுத்துட்டு ஆபீஸ் வந்திருக்கேன். சரி, வந்த உடனே நீ பார்த்துட்ட வாங்கிட்டீங்கிறேன். இருங்க, கார்லாம் சூப்பரா தானே இருக்கு. ஆனா அப்படியே பாத்துக்கிட்டு கீழே வந்தோம்னு வைங்க, இந்த இடத்துல இந்த நம்பர் பிளேட் தானே, ஏதாவது ஒண்ணு ஃபேன்சியா கலர்ஃபுல்லா போட்டு அசத்துவீங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் இப்போ உனக்கு HSRP நம்பர் பிளேட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். வா. ஓகே. சோ ஒரு HSRP நம்பர் பிளேட்னா இப்படி தான் இருக்கும். சோ இதல பாத்தீன்னா ஃபர்ஸ்ட் அசோகா சக்கரத்துல ஒரு ஹாலோகிராம் வந்து இங்க போட்டுருப்பாங்க. ஆமா. ஓகேவா? அதுக்கு அப்புறம் பாத்தீன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி IND அப்படின ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் 10 டிஜிட் யூனிக் நம்பர் இங்க இருக்கும். ஓகேவா? அது இல்லாம பாத்தீன்னா வந்து ஒரு இந்த நம்பர் எல்லாமே பாத்தீங்கன்னா எம்போஸ்டா இருக்கும். இந்த எம்போஸ்ட் ஆனதுல இந்த பிளாக் கலர்ல வந்து பாத்தீங்கன்னா கிரே கலர்ல 45 degrees இந்தியா அப்படின்னு போட்டிருக்கும். ஓகேவா? இது எல்லாமே குரோமியம்ல பண்ணது. சோ அதனால வந்து இது வந்து வெளியே எங்கேயுமே பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் RTO அவங்க கொடுக்கற ஒரு நம்பர் பிளேட். இதைத்தான் நம்ம வண்டி வாங்குறப்ப ஷோரூம்லயே அவங்க இதை போட்டு தருவாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு பிடிச்ச நம்பர் தானே வாங்கி போட்டுட்டு இருப்போம். ஒரு நம்பர் பிளேட் கடைக்கு போவோம், அப்படியே நமக்கு பிடிச்ச ஒரு லக்கி நம்பரு, அஜித் படத்துல வந்த நம்பர், விஜய் படத்துல நம்பர் எல்லாம் போட்டு நம்ம இஷ்டத்துக்கு தானே போட்டு வச்சிருப்போம். நான் கூட கார் வாங்கினா என் எக்ஸோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு அவளை வெறுப்பேத்தலாம் நினைச்சேன். நீங்க என்ன எப்படி சொல்றீங்க? இதெல்லாம் எப்ப நீ கொண்டு வந்தாங்க? டேய், நீ எப்ப பிறந்திருப்ப? 2001 பிறந்தேன். 2001 கவர்மெண்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தெரியுமா? உன்ன பிறக்கும் போதே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா. அதை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, 2019 இருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற எல்லா வெஹிக்கிளுக்கும் இந்த நம்பர் போர்டு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு லாவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீ 2019 இருந்து ரிஜிஸ்டர் ஆன எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும், அது டூ வீலராக இருந்தாலும், காராக இருந்தாலும், லாரியாக இருந்தாலும், இந்த INT நம்பரோட தான் வந்திருக்கும். எல்லா கார்களும் எல்லா பைக்குகளும் இந்த INT நம்பரோட தான், அதாவது HSRP பிளேட்டோட தான் போகணும் அப்படின்னு சட்டம் போட்டாங்க. இந்த சட்டத்தை நீ மீறினா உனக்கு 5,000 to 10,000 வரையும் அபராதம் டெல்லியில விதிக்கப்படும். சரி, உன் கார் திருடு போயிடுச்சுன்னா நீ அதை எப்படி கண்டுபிடிப்ப? நான் என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், போலீஸ் கார் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாரு. சரி, போலீஸ் எல்லாம் அதை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த அளவுக்கு தெரியலனே. யூஷுவலா போலீஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, காரோட நம்பர் பிளேட், அதுக்கப்புறம் காருக்குள்ளார சேசி நம்பர்னு ஒன்னு இருக்கு. சேசி நம்பர். ஆமா. அதுக்கப்புறமா இன்ஜின் நம்பர்னு ஒன்னு இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. ஒரு கார் திருடு போயிடுச்சுன்னா, அதே மாதிரியான கார் வேற எங்கேயாவது இருக்கு அப்படின்னா, இல்ல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, அந்த காரை, அந்த சேசி நம்பர், இன்ஜின் நம்பர் எல்லாம் செக் பண்ணி, RC புக் எல்லாம் செக் பண்ணி அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. ஆனா இது எல்லாமே கூட இப்ப நிறைய ஏமாத்து வேலைகள் அதிகமாவே நடக்குது. ஏன்னா அதுக்கு முதற் காரணம் இந்த நம்பர் போர்டு. இந்த நம்பர் போர்டு அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபையே பண்ண முடியாது இல்ல. ஆனா அந்த நம்பர் போர்டை வச்சே நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு யூனிக் நம்பர் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு டிஜிட்டலைசேஷன் இருந்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. சோ அதுக்காக தான் இந்த HSRP-யை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த HSRP-ல இருக்கிற இந்த 10-digit யூனிக் நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்குள்ளாரையே பாத்தீங்கன்னா உங்க வண்டியோட சேசி நம்பர், இன்ஜின் நம்பர், உன் பேரு, உன் நம்பரு, உன் இமெயில் ஐடி எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். என் ஜாதகமே அதுல வந்துரும். ஆமா. ஸோ இதுவும் வந்து வாகனங்கிற சைட்டுக்குள்ளாரையும் வந்து இன்டெகிரேட் ஆயிருக்கும்.
ஸோ அப்போ இந்த நம்பர் பிளேட்டை அவ்வளோ ஈஸியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கலெக்டிடவே முடியாது ஆமா ஓகேவா, அப்படியே கலெக்ட்னாலும் டேமேஜ் ஆயிடும். யூஷுவலா ஒரு நம்பர் பிளேட் மாதிரி இன்னொரு நம்பர் பிளேட் காப்பி அடிக்கிற மாதிரி இதையும் காப்பி அடிச்சு போட்டா என்ன பண்றது? அதுதானடா இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த நம்பர் பிளேட்டை வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இந்த நம்பர் பிளேட்டே வந்து உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா ஆர்டிஓ ஆபீஸ்ல கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் ஆத்தரைஸ்ட் டீலர்ஸ் கிட்ட தான் கிடைக்கும். நம்ம இதை ஃபேக்காலாம் இது பண்ண முடியாது. ஆமா, ஏன் பண்ண முடியாது? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 10 டிஜிட் நம்பர் வாகனோட வந்து இன்டகிரேட் ஆயிருக்கு. ஸோ நீ தான் போயிட்டு அதில் வந்து எல்லா டீட்டெயிலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் அவங்க ஒரு தனி டிவைஸ் வச்சிருக்காங்க, அந்த டிவைஸ்ல இந்த 10 டிஜிட் நம்பர் போட்டு அவங்க வந்து டீட்டெயில்ஸை ஈஸியாக பார்க்க முடியும். அதை வேற யாரும் பார்க்க முடியாது. அப்போ இந்த பழைய எம்ஜிஆர் படம் மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டை மாத்தி வில்லன்களை ஏமாத்துற அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுப்பா. ஸோ இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. ஈஸியாக ஒரு கார் திருடு போயிடுச்சுன்னா அதை ட்ரேஸ் பண்ணி ஈஸியாக பிடிச்சிட முடியும். ஸோ இதனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா ஃபுல்லாக எல்லா கார்லேயும் இந்த சிஸ்டம் வந்துருச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போ எல்லாம் டிஜிட்டல் தானே இனிமே? ஆமாம். சரிண்ணே, அப்போ இந்த நம்பர் பிளேட்லாம் போடணும்னா ஃப்ரீயாக தானே கிடைக்கும், போட்டு விட்டுலாம்ல? ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டெல்லியில் இருக்கிற ப்ரைஸ் என்னன்னா வந்து 2-wheelerக்கு 400 rupees, காருக்கு வந்து 1,100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி வரல. இப்போ புதுசாக வந்த ரூல் படி HSRP நம்பர் பிளேட் ஃபார் ஓல்டு வெஹிக்கல்ஸ் 2023 அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஆர்டருக்கு அண்டரில் டெல்லியில் எல்லா நம்பருமே வந்து, அதாவது 2019 முன்னாடி ரிஜிஸ்டர் ஆன காருங்க பைக்குங்கெல்லாம் கூட இந்த HSRP நம்பர் பிளேட் போடுங்கிற சட்டம் வந்தாச்சு இல்லையா? ஸோ அதனால் அவங்க வந்து அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆன்லைன் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க. ஸோ நீ புக்மை HSRP அப்படிங்கிற ஒரு சைட்டில் போயிட்டு உன்னோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து உன் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணினா அவங்களே வந்து உனக்கு வந்து ஒரு HSRP நம்பர் பிளேட் கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து டெல்லியில் சார்ஜ் பண்ணுறது 400 rupees 2-wheelerக்கும், 1,100 rupees காருக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஊர்ல இன்னும் ஆன்லைன் ஃபெசிலிட்டி கொண்டு வரல, ஆஃப்லைன்ல தராங்க. இதே நீ நம்ம ஊர்ல வாங்கணும்னா நீ ஆஃப்லைன்ல ஒரு RTOக்கோ இல்ல நீ கார் எங்க வாங்கினியோ இல்ல பைக் எங்க வாங்கினியோ அந்த டீலர் கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு HSRP வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களே வந்து அதை வந்து எடுத்து உனக்கு கொடுத்துருவாங்க. சரிண்ணே, இப்ப நம்ம ஊர்ல ஆன்லைன் வந்து அந்த சர்வர் ஹேக் பண்ணிட்டாங்கன்னா? ஏன்டா அப்படி குதர்க்கமா கேள்வி கேக்குற? 2019 ஏப்ரல் 1st இருந்து புதுசா வர்ற எல்லா வெஹிக்கிளுமே வந்து HSRP நம்பர் பிளேட்ல தான் வருது தமிழ்நாட்டிலயும், ஓகேவா? ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த HSRP நம்பர் பிளேட்டோட இல்ல. ஆனா டெல்லியில இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா நம்பர் பிளேட்டையும் மாத்தி ஆகணும்னு சட்டம் போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த சட்டம் சீக்கிரமா வந்துரும். சீக்கிரம் வந்துரும் நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்படி வந்துச்சு அப்படின்னா பழைய வெஹிக்கிள் எல்லாருமே சீக்கிரம் சீக்கிரமா போய் RTOலயோ இல்ல ஷோரூம்லயோ வாங்க வேண்டியதா இருக்கும். ஆனா அப்படி பண்ணாம இப்ப டைம் இருக்கும் போதே ரொம்ப பொறுமையா நீங்க எல்லாரும் போயிட்டு அந்த மாதிரி ஒரு நம்பர் பிளேட்டை வாங்கி போட்டீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கலாம். நம்ம காரும் சேஃபா இருக்கும், நாமளும் அந்த சிஸ்டம்குள்ள வந்துருவோம், எல்லாமே ரொம்ப கனெக்டடா இருக்கும், நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நம்ம கிட்ட. ஸோ அதனால வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம கார் வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன்ல வந்து இருக்கும். ஒரு நம்பர் பிளேட்ல இவ்வளவு விஷயம் இருக்கானே. ஆமாப்பா, நம்பர் பிளேட் மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் இருக்கு, அதை நான் உனக்கு காமிக்கிட்டா? சொல்லுங்க. இங்க பாரு, இங்க வா. இது ஃபாஸ்ட் டாக், இதை விட்டுரு. பக்கத்துல பாரு, இன்னொரு ஸ்டிக்கர் இருக்கா? ஆமா ஆமாண்ணே. இதுவும் வந்து 2019 இருந்து எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்குண்ணே? இது வந்து எதுக்குன்னா ஃபியூல் டைப்பை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஓட்டுறாங்க. ஃபியூல் டைப். ஆமா, அதாவது டீசல் பெட்ரோல் அந்த மாதிரி. எக்ஸாக்ட்லி, அதாவது 4 வகையான ஸ்டிக்கர்ஸ் தராங்க. ஒன்னு வந்து முழுசா கிரீன் கலர்ல இருக்கும், அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். இன்னொன்னு வந்து ப்ளூ கலர், பெட்ரோல் சிஎன்ஜியா இருந்தா இந்த மாதிரி ப்ளூ கலர்ல கொடுப்பாங்க. ஆரஞ்சு கலர்ல இருந்தா அது வந்து டீசல் வெஹிக்கிளுக்கு. இந்த பெட்ரோல் டீசல் சிஎன்ஜின் இல்லாம ஏதாவது ஹைட்ரஜன் இல்ல வேற ஏதாவது ஒரு ஃபியூல்ல வந்து ஓடுது அப்படினா அதுக்கு வந்து கிரே கலர் கொடுக்கறாங்க. கிரே கலர். ஆமா, இந்த விவேக் காமெடி மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல கொடுக்கறாங்க. ஆமா ஆமா, டிஃபரண்ட் டிஃபரண்ட் கலர்ல இந்த மாதிரி வந்து ஒட்டிடுறாங்க. சோ இத வச்சே நம்ம வந்து டிராஃபிக் போலீஸோ இல்ல வேற யாராவது வந்து அத்தாரிட்டிஸ் வந்து ஈஸியா அந்த காரை பார்த்து ஓ இது வந்து பெட்ரோல்ல ஓடுது, கலரை பார்த்து கண்டுபிடிச்சுடுவாங்க. ஆமா, கலரை பார்த்து கண்டுபிடிச்சுடுவாங்க. அதே மாதிரி இதோட வயசும் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். வயசுமா? ஆமா, அதாவது இந்த கார் எப்போ வாங்கினது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்டும் அந்த இடத்துல இருக்கும். சரியா? அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் ஸ்ட்ரைப் கொடுத்துருக்காங்களா? BS6 மாடலுக்கு கன்வெர்ட் ஆன எல்லா கார்ஸுமே வந்து மேல அந்த கிரீன் கலர் ஸ்ட்ரைப் இருக்கும். BS6 4 இல்ல BS6 5 மாடலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரீன் ஸ்ட்ரைப் வந்து இருக்காது. இருக்காது. ஆமா, இதுவும் எல்லா காருக்கும் எல்லா பைக்குக்கும் நீ வாங்கியே ஆகணும். இதுக்கு வந்து காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 100 rupees தான். ஸோ இதை நீ அப்ளை பண்ணினா உனக்கு 100 rupees இந்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை வாங்கி நீ ஒட்டியே ஆகணும். இது ரெண்டும் போடாமல் மாட்டினா 5000 rupees. 5000 rupees-ல இருந்து 10000 rupees வரையும் ஃபைன்ப்பா, இது ரெண்டும் போடாமல் இருந்தா.
ஸோ இப்போ டெல்லியில் இது வந்து ரொம்ப கம்பல்சரி. நீ டெல்லிக்குள்ள உன் காரை எடுத்துகிட்டு போறேன்னா கூட இதை கண்டிப்பாக இருந்தால் தான் நீ உள்ளே எடுத்துகிட்டு போகலாம். போலீஸ் உன்னை பிடிக்காமல் இருப்பாங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரிண்ணே, எக்ஸோட நம்பரை போட்டு அவளை வெறுப்பேற்றலான்னு நினச்சேன், அது இந்த ஜென்மத்தில் நடக்காது போல. ஓகேண்ணே, ஃபாலோ பண்ணிவிடுவோம். நம்பர் பிளேட்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த HSRP நம்பர் பிளேட்டில் ஆரம்பித்து இந்த கலர் கோடு வரையும் இது எல்லாமே இந்தியா ஃபுல்லாக காமனாக எல்லா ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயம். இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா நம்ம கார் ரொம்ப சேஃபாக இருக்கும், எப்போ திருடு போனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயத்துக்கு நம்ம கொண்டு வந்துடுவோம். ஃபியூச்சரில் ஸ்கிராப்பிங் பாலிசி வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்கிராப்பிங் பாலிசிக்கு இந்த கலர் கோடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுன்னு ஸ்கிராப்பிங் பாலிசி, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம இப்போவே வேலையை பார்ப்போமா? பார்ப்போண்ணே. சரிண்ணே, அந்த பீச் ரைடு அப்படியே பீச் ரைடா? ஃபர்ஸ்ட் இப்போ ஆஃபீஸ்க்கு போவோம், வேலையை பார்ப்போம், அதுக்கப்புறமா பீச் ரைடை பிளான் பண்ணலாம். சரிண்ணே, இத்தனை நம்பர் பற்றி சொன்னீங்க, உங்கள் லக்கி நம்பர் எதுண்ணே? நீ கூட இருக்கிற வரையும் எனக்கு 7.5 தான்டா லக்கி நம்பர்.